மருத்துவமாற்று அறுவை சிகிச்சை அப்படின் போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே பண்றாங்க, பட் இதெல்லாம் என்ன அதுல நியூ டெக்னிக்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஆஸ் யூ ரைட்லி சேட் பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஐ அண்டர்வென்ட் சர்ஜரி 1994. வை ஐம் ஷேரிங் வித் யூ இஸ் தட் அந்த ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் வந்து அந்த கால் வலியானது இறங்கி நடக்கிறதுலேருந்து பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பெயின் அன்பேரபிளாக இருக்கும். சர்ஜரி முடிகிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது, மயக்க நிலையில் இருப்போம். அதுக்கப்புறம் அந்த வலிகளை எப்படி குறைக்க முடியும் தான் ஹி வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் இட். ஐ திங்க் ஐம் ஜஸ்ட் ரிலேட்டிங் டு திஸ். அப்படி இருக்கும்போது இந்த நவீன யுக்திகள் அந்த பெயின் வரக்கூடிய இடத்தை எப்படி தடுத்தா பெயின் ஃபீல் பண்ண முடியும் அப்படி இருக்க முடியும். அந்த கண்டுபிடிப்பு வந்து அயல்நாட்டிலேயும் மருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பண்ணது இட் டேக் சம் டைம் அண்ட் நிறைய லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. அதனால ஒரு கூட்டு கலவையை ஏற்படுத்தி அந்த வலிகளை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும், ஜீரோன்னு சொல்லலாம், இட் பி மினிமைஸ் டு தி மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த கட்டங்களில் வந்து நடக்க வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த பெயின் வந்து இந்த அளவுக்கு சரிப்படுத்த முடியும், கட்டுப்பட வச்சிருக்க முடியும். நீங்க வலி இல்லாத வாழ்க்கையில இருக்கிறதையும் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் முடிச்சாலும் அதுக்கப்புறம் வந்து வலி இல்லாம இருக்கும். அதுதான் இஸ் பெயின் அண்ட் தட் இஸ் அ மெசேஜ் வி வாண்ட் டு பாஸ் திஸ் டு தி பீப்பிள் ஹூ ஆர் கோயிங் டு வாட்ச் திஸ் மெசேஜ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேப்லிங் பத்தி பேசினாரு. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வீட்டில் தெரிஞ்சு அதை எடுக்கும்போது சுவிச்சஸ் ரிமூவல், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கேள்விப்படாமல் இருக்கும், பட் இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் கடந்து இதெல்லாம் இல்லாம ஒரு புதிய டெக்னிக்ஸ் வாட் இஸ் அப்ளை அண்ட் இட் இஸ் லேட்டஸ்ட் இன் திஸ் இன்வென்ஷன் ஆஃப் இஸ் சர்ஜிக்கல் கேரியர். ஸோ டாக்டர் எஸ் ஆர்வம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பல சக்சஸ் அந்த சக்சஸ் வந்து வெறும் சொல்லாம வந்து ஹஸ் ஆல்சோ ஷோயிங் தி எவிடன்ஸ் ஹியர். So whatever he is saying, seeing is believing and he is making you to believe in this aspect. So I sincerely request the media people, especially here, and you are the people who take the exact message to the people who it deserves. Thank you very much for being a part of it.